சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்துள்ள அரசிராமணி பேரூராட்சியில் குடிநீர் பிரச்சினை குறித்து கேட்ட திமுக கவுன்சிலரின் கணவரை பேரூராட்சி தலைவர் காவேரி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசிராமணி குள்ளம்பட்டி பேரூராட்சி கூட்ட அரங்கில் வரி விதிப்பு உயர்வு குறித்து பேரூராட்சி தலைவர் காவேரி தலைமையில் மன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது திமுகவை சேர்ந்த 13வது வார்டு கவுன்சிலர் உமா என்பவரின் கணவர் ஆனந்தகுமார் குடிநீர் பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த அதே கட்சியைச் சேர்ந்த பேரூராட்சி தலைவர் காவேரி ஆனந்தகுமாரை சட்டையை கிழித்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த ஆனந்தகுமார் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திமுகவினர் இடையே அவ்வப்போது உட்கட்சி பூசல் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. Yeah.